ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை மசாலா போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு பன்னீர் எடுத்து ஒரு அரை கப் தயிர் போட்டுப்போம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் ஊற வச்சிடுவோம். இப்போது நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம், 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துப்போம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 1 தக்காளி சேர்த்துப்போம். நான் இன்னைக்கு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் பிரியாணிக்கு ஏற்ற போல் நம்ம உப்பு சேர்த்துப்போம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா 1 கை அளவு எடுத்துட்டு அதில் போட்டுப்போம். க்ளீன் பண்ணி புதினா நல்லா வதங்கினதும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி நல்லா இருத்துட்டு அப்படி தூவினா போல் போட்டுப்போம். இதுக்கு மேலே நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பன்னீரை மேலே போட்டுப்போம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறதால நான் 3 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்ததும் நம்ம கலரக்கூடாது, கொதித்ததும் நம்ம மேலே புதினா தூவி குக்கரை மூடிடுவோம். மூடிட்டு விசில் போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.